ஈரான் நாட்டின் சபாஹர் துறைமுகத்திலிருந்து ஆப்கானிஸ்தானின் எல்லையான ஜாகேட்டன் வரை 628 கிலோமீட்டர் ரயில் பாதை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஈரானும் கையெழுத்திட்டு 4 ஆண்டுகள் ஆனது. ஆனால் பன்னாட்டு அரசியல் காரணமாக ஈரான் சூழ்நிலைகள் மாறியதை அடுத்து இந்திய ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் நிறுவனத்தால் அங்கு ரயில் பாதை அமைப்பு பணிகளை தொடங்க முடியவில்லை. இந்த நிலையில் ஈரான் அரசு காலதாமதம் ஆவதை காரணம் காட்டி தாங்களே கட்டுமானத்தை தொடங்கப் போவதாக கூறி இந்தியாவுக்கு அளித்த பணி ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கை இந்தியாவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் என்றும் பின்னடைவு என்றும் கூறப்படுவது உண்மையா என்பதை அறிந்து கொள்வதே இந்த செய்தியின் நோக்கம். ஆப்கானிஸ்தான் நிலத்தால் சூழப்பட்ட மலை நாடு. சமவெளி நிலங்கள் இல்லாததால் நெல்லோ கோதுமையோ எதுவும் விளைவதில்லை. கடல்வழி மார்க்கமும் கிடையாது என்பதால் கப்பல் மூலம் வரும் பொருட்கள் கராச்சி துறைமுகத்தில் இறங்கி அங்கிருந்து லாரிகள் மூலம் ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்படுவதுதான் வழக்கம். இந்தியாவில் இருந்து கோதுமை லாரிகள் நேரடியாக ஆப்கான் செல்ல வேண்டுமென்றால் அவை பாகிஸ்தான் வழியாகத்தான் செல்ல வேண்டும். இதற்கு பாகிஸ்தான் அனுமதி வேண்டும். ஆனால் தன்னுடைய வர்த்தகம் பாதிக்கும் என்பதாலும் இந்தியாவுடனான மோதல் காரணமாகவும் இதுபோன்ற ஒரு ஏற்பாட்டுக்கு பாகிஸ்தான் சம்மதிக்கவில்லை. இந்த நிலையில் பாகிஸ்தான் ஏகப்பட்ட விலையில் கோதுமையை ஆப்கான் நாட்டுக்கு விற்று வந்தது. இதனால் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்ட ஆப்கான் அரசு சரக்கு விமானங்கள் மூலம் இந்தியாவிடம் வாங்கலாம் என யோசனை செய்தது. ஆனால் இதற்கு ஏகப்பட்ட செலவானதால் 2003 அப்போதைய இந்திய பிரதமரிடம் ஆப்கானிஸ்தான் யோசனை செய்தது. அப்போது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் மூளையில் உதித்ததுதான் சபாஹர் துறைமுக திட்டம். சபாஹர் துறைமுக திட்டம் மூலம் பெர்சிய வளைகுடா நாடுகள், ஆப்கானிஸ்தான், மத்திய ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கடல்வழி மற்றும் சாலை போக்குவரத்து வசதிகளை ஆப்கானிஸ்தானுக்கு உருவாக்கி வர்த்தகத்தை தங்களுக்குள் அதிகரிப்பதுதான் இரு நாடுகளின் நோக்கமும். ஆனால் அணுகுண்டு பரவல் திட்ட கொள்கை காரணமாக ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை கொண்டு வந்தது. இதனால் இந்த திட்டத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. மீண்டும் 2013 காங்கிரஸ் அமைச்சர் சல்மான் குர்ஷித் ஈரான் பயணம் மூலம் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு செயல்பட தொடங்கியது. ஆனால் அமெரிக்கா இந்திய ஆளும் தரப்பு தலைவர்களுக்கு அளித்த அழுத்தத்தால் இப்பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2015 ஆப்கான் அதிபராக இருந்த அஷ்ரப் கனி இந்தியா வந்தார். பிரதமர் மோடியை சந்தித்து சபாஹர் திட்டம் குறித்து வலியுறுத்தினார். அடுத்த ஆண்டே இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் இடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனையடுத்து அடுத்தடுத்து வேலைகள் வேகமாக நடந்தன. 549 கோடி ரூபாயில் சபாஹர் துறைமுகத்தின் முதல் கட்ட பணிகள் முடிந்து 2017 நவம்பர் 30 முதல் செயல்பட தொடங்கியது. இதன்படி இங்கு 2 பர்த்களை இந்தியா இயக்கி வருகிறது. இந்தியாவில் இருந்து வரும் சரக்கு கப்பல்கள் இங்கு தங்கி செல்கிறது. எரிபொருள் வளமிக்க ஈரானில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யவும் இந்தியாவில் இருந்து ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யவும் இந்த துறைமுகம் மிகவும் பயனுள்ளதாக தற்போது இருக்கிறது. இந்நிலையில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் சபாஹர் துறைமுகத்திலிருந்து ஆப்கானிஸ்தானின் எல்லையில் இருக்கும் ஷாஹேட்டன் பகுதி வரை இந்தியா சார்பாக இந்திய ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் மூலம் ரயில்வே பாதை அமைக்க ஒரு கூட்டு திட்டம் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆப்கானிஸ்தானுடன் ஈரானை ரயில் மூலமாக இணைக்க இந்த திட்டம் வழியாக அமையும் என்று கூறப்பட்டது. இந்த ரயில்வே திட்டத்திற்கான ஒப்பந்தம் இந்திய ரயில்வே, ஈரானியன் ரயில்வே மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே கடந்த 2016 செய்யப்பட்டது. ஆனால் இந்திய ரயில்வே செய்ய எடுத்துக்கொண்ட இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது பிறப்பித்த பொருளாதார வர்த்தக தடைகளை அடுத்து மேற்கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இந்திய ரயில்வே பொறியாளர்கள் பல முறை சென்றும் இந்த பணிகளை தொடங்க முடியவில்லை. இதையடுத்து இந்தியா அமெரிக்காவிடம் பேசி இந்த திட்டத்திற்கு மட்டும் ஒரு சிறப்பு அனுமதியை பெற்றது. என்றாலும் அமெரிக்காவின் கோபத்திற்கு ஆளாகக்கூடும் என்ற அச்சத்தில் பிற நாடுகள் யாரும் அமைப்பு பணிகளுக்கான உபகரணங்களை கொடுக்க முன்வராதது இந்தியாவுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. இந்த நிலையில்தான் ஈரான் காலதாமதம் ஏற்படுவதாக கூறி இந்தியாவுடன் ஒப்பந்தத்தை தானே எடுத்து செய்யப்போவதாக அறிவித்துள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு காரணம்
சீனா ஈரானுடன் மிகப்பெரிய அளவில் 25 கால 400 பில்லியன் டாலர் மதிப்புக்கு இராணுவ பொருளாதார கூட்டுறவு மேற்கொள்வதை இறுதி செய்ததுதான் என்றும் கூறப்படுகிறது. அதன்படி சீனா இந்த திட்டம் மூலம் ஈரானில் பல்வேறு சாலை பணிகள், ரயில்வே பணிகள் மற்றும் துறைமுக பணிகளை பாகிஸ்தானில் தான் ஏற்படுத்தியுள்ள அகன்ற தரைவழி சாலைகள் மூலமும் செய்யவும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால்தான் இந்திய ரயில்வே மேற்கொள்ளவிருந்த ஒப்பந்தம் ரத்தானது என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் கூறுவது போல இந்தியாவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, பின்னடைவும் இல்லை என்று இந்திய அரசியல் ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். மேலும் அவர்கள் கூறுகையில், ஆப்கான் மீதுள்ள நல்லெண்ண அடிப்படையில் இந்தியா மேற்கொள்ளவிருந்த ரயில்வே பணிகளுக்கான ஒப்பந்தம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்தான். காலதாமதம் ஆனதால் இந்த திட்டத்தை தாங்களே செய்து கொள்ளப் போவதாக ஈரானால் சொல்லப்பட்டுள்ளதால் இந்தியாவுக்கு இதில் எந்த நஷ்டமும் இல்லை, ஏனெனில் இந்தியா நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை இன்னும் தொடங்கவே இல்லை. இந்த நிலையில் இந்தியாவுக்கு இது நஷ்டமில்லை, நமக்கு பின்னடைவும் இல்லை என கூறியுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து இந்திய அரசு எந்த கருத்தும் கடந்த 2 நாட்களாக தெரிவிக்காத நிலையில் நேற்று ஈரான் தூதரகம் ஒரு ட்விட்டர் செய்தியில் ஒப்பந்த பணிகள் விரைவில் தொடங்கப்படவில்லை என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த பணிகளை நாங்களே செய்து கொள்ளப் போகிறோம் என்று கூறினோமே தவிர மற்றபடி இந்தியாவை திட்டப்பணிகளில் இருந்து நாங்கள் கழற்றி விட்டுவிட்டோம் என்று அதற்கு அர்த்தம் அல்ல என்று கூறியுள்ளது எதிர்ப்பாளர்களின் வாயை அடைத்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும்.